கனகசாமி. இல்லை ஒரு இந்த பாடலில் எல்லாம் கண்ணன் சொல்லின்னு வந்தீங்க. கண்ணதாசன் எல்லாம் கண்ணன்னு சொல்கிறாரு, ஆனால் அதில் ஒரு வரி சொல்கிறாரு, செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் தேர்ந்து வஞ்சத்தில் விழுந்தாயடா கண்ணன். ஆனால் இது எப்போ தெரியுது? உச்சத்தில் தான் அவர் வஞ்சத்தில் விழுந்தாருன்னு தெரியுது. ஆனால் அவரை 10 பேர் மானபங்கம் படுத்தும் போது சபையில், நான் ஒரு சிறு பெரிய வில்லாளன், நான் ஒரு வீரன், அதை நான் நிரூபித்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே கடவுளும் வரல, அவனுக்கு யாருமே வரல. ஆனால் துஷ்டன் சொல்கிற துரியோதனன் தான் அவனை மன்னனாக்குறாங்க இல்லையா. இப்போது சொல்லுவாங்க, உப்பிட்டவரை உயிருள்ளவரை நனை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து எப்படின்னா, உப்பிட்டவரை உயிருள்ளவரை அடி அப்படின்னு ஆகிப்போச்சு. இப்போ உலகம் அப்படி போயின்னுக்குது. ஏன், நான் இருந்தால் சொல்லி காட்டுவான், நான் தான் கொடுத்தேன்ட்டு. அவனை ஓய்ச்சிட்டா தொந்தரவே கிடையாது பாரு. அதனால் இப்போ அந்த மாதிரியான உலகம் இது. ஆனால் அவன் சொல்கிறான் பாரு, ஒரு பிடி சோறு போட்டான்டா, அதுக்காக என் உயிரை கொடுக்க தயார் நான். அது வஞ்சமாக இருக்கட்டும் உலகத்துக்கு, ஆனால் எனக்கு நீதி அது. ஏன்னா என்னை நிலை நிறுத்துன்னு வாங்க அவன் தான். 10 பேருக்கு ஒரு பாதுகாப்பு இருந்து ஒருத்தனை ஐயோ அந்த அவனை அடிக்க முடியலையே அப்படின்னு சொல்கிறதோட, பாதுகாப்பே இல்லாத சண்டை போட்டு மரணம் அடைகிறான் தம்மா அவன் வீரன். அது மாதிரி எந்த பாதுகாப்பும் இல்லாத தன்னையே பாதுகாப்பாக நினச்சி சம்மா போரிட்டு மா மாண்டவன் கர்ணன். அவன் ஒரு சிறந்த வீரன். அதனால் சொல்கிறான், அந்த ஒரு பொடி சோறு போட்டவுன்னு என் உயிர் கொடுக்க கூட நான் தயார், ஆனால் அந்த நன்றியை மறக்க நான் தயாராக இல்லைன்னா இல்லையா. அந்த வார்த்தை இருக்குது, ஒவ்வொருத்தருடைய மனசையும் தொடணும் அது. ஆனால் அதை நினைக்கிறதில்ல, பாடலாக நினச்சிக்கணும் போகிறாங்க, அதனால் அது தெரியறதில்ல. அதை தெரிஞ்சிக்கணும் சாமி. இப்போ இந்த விளக்கம் ஒன்று சொன்னீங்க, சரி. அதே மாதிரி இன்னொரு பாட்டு கூட, ஒரு பாட்டு, ஒரு பழைய பாட்டு தான், அதே ஒரு ரெண்டு லைன் பாடுறேன், அதுலேயும் விளக்கம் கொஞ்சம் சொல்லுங்கள். பாடுங்க. சமரசம் புலாவும் இடமே, நம் வாழ்வில் காணா சமரசம் புலாவும் இடமே, சமரசம் புலாவும் இடமே, நம் வாழ்வில் காணா சமரசம் புலாவும் இடமே. ஜாதியில் மேலோர் என்றும் தாழ்ந்தவர் கீழோர் என்றும் பேதமில்லாது எல்லோரும் முடிவில் சேர்ந்திடும் காடு, தொல்லையின்றியே கூடிடும் வீடு, ஆதலினால் இதுதான் நம் வாழ்வில் காணா சமரசம் புலாவும் இடமே. ரொம்ப சந்தோஷம். இந்த பாடலை வந்து, இந்த பாடலை எழுதும்போது அவருடைய மனப்பாவம், எல்லாரும் சமரசமாக இருக்கணும், எல்லாரும் ஒன்றா இருக்கணும் அப்படின்றது அவருடைய மனத்தினுடைய ஆதங்கம். அதனால் அவர் வெளிப்படுத்துகிறார் சமரசம் உலாவும் இடம். எங்கே சமரசம் உலாவும் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொல்கிறாரு, சுடுகாடுடான்றார். இது அவர் சொன்னது சரி, ஆனால் சுடுகாடு சமரசம் உலாவும் இடமா இருக்குதான்னு பாருங்கள். காலனிக்காரனுக்கு ஒரு சுடுகாடு வச்சுக்கிறான், ஊருக்காரனுக்கு ஒரு சுடுகாடு வச்சுருக்கிறான், கிறிஸ்தவனுக்கு ஒரு சுடுகாடு வச்சுக்கிறான், முஸ்லீமுக்கு ஒரு சுடுகாடு வச்சுக்கிறான், எங்கே சமரசம், எங்கே இருக்குது சமரசம்? மரணத்துக்கு பின்னாடி கூட அவனுக்கு சமரசம் கிடைக்கல, வாழும்போது சமரசம் கிடைக்காது, இருந்துட்டு போட்டோம். ஆனால் செத்த பிறகு கூட சமரசம் இல்லை, அந்த போனத்துக்கு கூட சமரசம் இல்லை, அங்கே கூட சகஜமாக சேர்ந்துக்கிற வாய்ப்பாடு இல்லை. இப்போ லேட்டஸ்ட்டாக கொரோனா வந்தது, கொரோனாவில் ஒரு டாக்டர் இறந்துட்டார் அம்ஜிகாட்டிலேருந்தோ எங்கேயிருந்து. அவரை கல்லறையில், கீழ்பாக்க கல்லறையில் எத்தும் போனால் அங்கே இருக்கிற ஜனங்கள் கலட்டா பண்ணிவிட்டு அங்கே புதைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து இருந்து வந்து ஐநாவரம் வேளங்காடு சுடுகாட்டில் போச்சுட்டாங்க இல்லையா. எங்கேக்குது சமரசம் அங்கே? வாயிலக்குது சமரசம், செயலில் இல்லை சமரசம்.
அப்போ திருப்பி மூணு நாள் போட்டு அவங்க குடும்பம்லாம் இது பண்ண பிறகு போலீஸ் சட்டமெல்லாம் மாற்றின பிறகு இங்கேருந்து பொந்த நோண்டி ஏற்று போய் அங்கே போச்சாங்க சுடுகாடு தானேடா எங்கே போச்சா என்ன மண்ணு துண்ணை போகிற உடலுக்கு கல்லறியில் போச்சான்னா கடற்கரையில் போச்சான்னா எல்லாம் ஒன்று தானே இல்லை மனுஷங்கிட்ட சமரசம்னு வாயிலுக்குது செயலில் இல்லை சமரசம்னா பிரம்மசூத்திர குழுவில் இருக்குது இங்கே ஜாதி கிடையாது மதம் கிடையாது இனம் கிடையாது குலம் கிடையாது கோத்திரம் கிடையாது மனுஷன் மட்டும்தான் இங்கே இங்கே ஜாதி பேதத்துக்கு இடமே கிடையாது பணக்காரன் ஏழைன்றதுக்கு இடமே கிடையாது இதுதான் சமரசம் உலாவும் இடம் அப்போ சமரசம் உலாவும் இடம்னா எப்படி இருக்கணும் எல்லாரும் சமத்துவமா எல்லாருக்கும் எல்லா உரிமையும் கிடைக்கணும் அதான் சமத்துவம் இல்லையேடா சுடுகாட்டில் சமரசம் உலாவும் இல்லையே எங்கே அது சமரசம் உலாவும் இடமா இருக்கும் சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க பாடினது நீங்க தான் நீங்க சொன்னீங்கன்னா தான் எனக்கும் தெரியும் எனக்கு பாடம் இந்த விளக்கம் உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு தான் பாடினேன் நான் ஆதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் மனிதன் வேற்றுமையிலே வாழ்ந்து நிற்கிறான தவிர சமரசத்தில் வாழலை சமரசத்தில் மனிதன் வாழ்ந்தான்னா வேற்றுமைன்றதே இல்லாமல் போயிருக்கும் ஏற்றத்தாழ்வே இல்லாமல் போயிருக்கும் ஜாதி போராட்டமே இல்லாமல் போயிருக்கும் மத பரிகாரமே இல்லாமல் போயிருக்கும் ஆனால் அந்த சமரசம் இல்லை வாயில் பேசுங்கிறோம் சமரசத்தை பற்றி இப்போ மேடையில் ஏறிக்கிறான் அரசியல்வாதி ஜாதி இரண்டொறியோ வேறு இல்லை இன்னா இரண்டொழிய ஆண் பெண் ஆனால் கவர்மெண்ட்டில் போனால் இவ்வளோ பேர் பட்டியல் கொடுக்குறான் வாயிலகுது சமரசம் செயலில் இல்லை சமரசம் ஆனால் பிரம்மசூத்திர குழுவில் சமரசம் இருக்குது குருவோ சீடனோ உட்காந்து ஒன்றா சாப்பிட்ற இடம் இது குருவும் ஒரு பிச்சைக்காரனும் உட்காந்து ஒன்றா சாப்பிட்ற இடம் இது குருவும் என்னை விட உயர்ந்தவன் உட்காந்து சாப்பிட்ற இடம் இது அப்போ சமரசம்ன்றது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் எல்லோரும் ஒன்றுன்னு நினைக்கிறவனுக்கு தான் சமரசம் வேற்றுமையை நினைக்கிறவனுக்கு சமரசத்தை பற்றி பேசுறதுல வாய்ப்பில்லை செயலில் வந்தீன்னா சமரசவாதி பேச்சில் சமரம் அது அது மாதிரிலாம் அவங்க விரும்பி எழுதி பாடினாங்க மக்கள் ஏற்றுக்கலையே இல்லையே அது மாதிரி நம்ம என்ன பண்ண முடியும் நம்மளை மாற்றிட முடியும் நம்மளை சட்டம் நம்மக்கிட்ட வாக்குது சட்டம் தனது கடமையை செய்யும் பேப்பர் சட்டம்ன்றது ஒரு பேப்பர் அது ஊடுவூடாக போகுமா போகாது மனுஷன் அதை பயன்படுத்துறதுக்கு எப்படி பயன்படுத்துறனோ அது மாதிரி அது செயல்படும் சட்டம் தன்னது கடமையை வேலை செய்யாது மனுஷன் தான் தன்னுடைய வேலையை செய்வான் அதனால் அப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்துக்கின்னு நம்ம சமரசம் எதிர்பார்க்க முடியாது ஏதோ இது மாதிரி இடத்துலையாவது சமரசமாக இருந்துட்டு பிரிவுமே